உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, உதாரண ஜாதகத்தின் மூலமாக இன்னைக்கு நாம் பார்க்கறது சினிமா தயாரிப்பாளர்களுடைய ஜாதகம். சினிமா சம்பந்தப்பட்ட டாபிக் தான் நான் வந்து இன்னும் வீடியோவில் போடாமல் இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அது வரும். யாரெல்லாம் சினிமா தயாரிக்கலாம், சினிமாவில் நடிப்பது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கரெக்டாக வரும், கதை எழுதக்கூடிய அமைப்பு எப்படி, நடிக்கக்கூடியது, வசனங்களை ஏற்றக்கூடியவர்களுக்கு என்ன அமைப்பு வேணும், திரைக்கதை அமைப்பது, எடிட்டிங் செய்யக்கூடியவர், எவ்வளோ விஷயங்களை, சிறப்பு சப்தம், இப்படிலாம் நிறைய சொல்லலாமுங்க. இனிமேல் அடுத்த சப்ஜெக்ட் அதுக்குள்ளார வருவோம். இது பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகம். சினிமா தயாரிப்பில் புகழடைந்து வீழ்ச்சி அடைந்தது ஏன்? மிக அற்புதமாக இன்றைய தமிழ் சினிமாவில் அவர் மேக்சிமம் வந்து தமிழை தவிர வேறு அங்கேயும் போய் நடிக்க மாட்டார். புகழுக்கு பெயர் போனவர், நல்ல அற்புதமான ஒரு மனிதர், மனித நேயமிக்கவர், அதே மாதிரி உதவி செய்யக்கூடியவர், எல்லாருக்கும் கஷ்டம்னு வரும்போது உதவி செய்யக்கூடியவர், அதை எந்த நிகழ்ச்சியிலையுமே வந்துட்டு எந்த பேட்டியிலையும் கலந்து கொள்ளாதவர், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முன்னணி நடிகரை வைத்து 10 சினிமா படங்கள் எடுத்தவர். அந்த நடிகர் யார் என்று நமக்கு அவசியம் இல்லை, 10 சினிமா படம் எடுத்த தயாரிப்பாளர் அவருடைய பெயர் உங்களுக்கு அவசியம் இல்லை. இப்பொழுதைக்கு இந்த நடைமுறைகளே இன்றைய காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும். இவர் ஒரு ஆண் ஜாதகம். 15/12/1963 ஆண்டு 6:30 திருநெல்வேலியில் பிறந்தவர். அவர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, இது ரெண்டுமே வந்து ஸ்திரத்தன்மை, தீவிரத்தன்மை, அதே மாதிரி உழைப்பாளி, ரிசர்ச் மைண்டு, நல்ல ஆய்வு செய்தவர், சில்வர் ஜூப்ளி படத்தை கொடுத்தவர். ஆக இவருக்கு திறமை இல்லையா அப்படின்னா யாராலுமே சொல்ல முடியாது. லக்னத்துக்கு 5 குடையவன் யோகாதிபதி, 5 பாவாதிபதி தான் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு ஜோசியம் பார்க்கணுன்னா எனக்கு 5 குடையவன் உச்சம், 2 அதனால என்ன செய்கிறேன், உங்களுக்கு நல்லா யோசித்து தீர்மானித்து ஒரு சஜஷன் கொடுக்குறோம், அது போய் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, எந்த ஒரு கதை டிஸ்கஷனாக இருந்தாலும் யோசித்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை கொடுத்தா வெற்றி அடையும்னு சொல்லி ஒரே நடிகரை வைத்து 10 படம் எடுத்தவர். அப்போ திறமை எங்கே தோற்கவில்லை, ஜெயிச்சிருச்சு, காலம்தான் பதில் சொல்லணும். இந்த காலத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய லக்னாதிபதி நிலைப்பாடுகளை பார்க்கணும். லக்னாதிபதி செவ்வாய் 2 சொன்னதை செய்யக்கூடியவர், 2 11 கூடியவனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் புதனும் செவ்வாயும் தன லாபத்தை ஈட்டக்கூடியவர், நிறைய சம்பாதிச்சிருக்காருங்க, எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிருக்கிறார். 2 சுக்கரன் விரையாதிபதி 2, அதான் சொன்ன ஐயா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தன லாபாதிபதி இருந்தாலும் விரையாதிபதி 2 இருக்குது, ரகசியமான முறையில் ஏதாவது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். இல்லை இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு 58 வயசுக்கு மேலே ஆகிடுச்சிங்க, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. நாம் சரி சற்றே பின்னோக்கி போகலாமா அப்படின்னேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னார். வாங்கன்னு நான் கையை கூப்பிட்டு இங்கே பாருங்க, இவருடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது வயசு 58 வயசு 6 மாதம் 28 நாள். இது ஒரு கேட்டை நட்சத்திரம். பிறக்கும் பொழுது 15 வருடம் 10 மாசம் 3 நாள் புதனுடைய திசை, புதன் பிளஸ் கேது 22 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் சுக்கர திசை. சுக்கரன் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம் சினிமா சம்பந்தப்பட்ட தொடர்பு. அதுல போய் அவர் என்ன செய்யறாரு, அந்த சினிமாவை வந்து தயார் பண்ணியிருக்கிறார், சினிமா ப்ரொடியூசராக இருக்கிறார். சுக்கரன் யாருடைய ஸ்டார்ல இருக்கு இந்த இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கேது தன்னுடைய சுயசாரத்துல இருக்கு, அதாவது பூராட நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ சுய சொந்த நட்சத்திரத்தில் ஒரு கோள் இருந்து திசா புத்தி நடந்தால் அதுவும் பாருங்க, அந்த சுக்கரனும் தனஸ்தானத்திலே இருக்கும்பொழுது நிறைய பணம், நிறைய பணம், அந்த நடிகரையும் பெரிய நடிகராக ஆக்குவதற்கு உண்டான தகுதி, தைரியம் நல்லா இருந்தாருங்க. அடுத்தது சூரியனுடைய திசை. சார் 48 வயசு வரைக்கும் 42 வரைக்கும் நிறைய அசட் வாங்கினது, சொத்துக்கள் எல்லாம் பண்ணீங்களா சார்னா பண்ணேன். சரி அடுத்தது காரியாதிபதியினுடைய திசை சார், 10 குடையவன் சூரிய திசை,
சூரியன் லக்னத்திலே இருக்கு சார். தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10 கூடையவனுடைய திசை, 9-10 கூடையவனுடைய திசை நன்மையை செய்யணும் அந்த சூரியன், ஆக நன்மை செஞ்சிருக்கு. அந்த 42-48 வரைக்கும் நல்லாவே போயிருக்கு சார். இப்போ 48-58 நான் வந்து உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், தவறாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் பாக்கியம், அது லக்னத்தில் நீசமாயி திசை நடக்குது சார். அது யாருடைய ஸ்டாரில் இருக்கு, 8 கூடையவனுடைய ஸ்டாரில் இருக்கு சார். அட்டமாதிபதி புதன் ஸ்டாரில் இருந்ததுனால இந்த அட்டமாதிபதி 2ல் இருக்கும் பொழுது இந்த பணம் இழப்பீடு, பெரும் பெரும் நஷ்டங்கள், பணத்தை இழத்தல், கொடுத்ததை கரெக்டாக வாங்க முடியாது. அதே மாதிரி மேலே மேலே நீங்களும் இந்த காலகட்டங்களில் இந்த 10 வருஷம் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குமேனா டோட்டலி அப்பதான் சார் நஷ்டம்ங்கிறார். சரி, இவர் புகழடைந்து இருக்கக்கூடிய காலத்தில் சோதனர்களை பார்த்துருப்பார் இல்லையா? ஏன்னா சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே ஒரு 2-3 ஜோதிடர்களை வச்சுருப்பாங்க. எதாக இருந்தாலும் கேட்டு தான் செய்வாங்க. அந்த ஜோதிடர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பாக்கியாதிபதியினுடைய திசை 10ஆம் பாவாதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கு. அந்த லக்னத்திலே யாருடைய ஸ்டாரில் இருக்கு கரெக்டாக, 1, 2, 3, 4. அப்போ புதனுடைய ஸ்டாரில் இருக்கு. இந்த 10 கூடையவன் சூரியன் புதனுடைய சாரம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கு. ஸோ அந்த சந்திரன் யாருடைய ஸ்டாரில் இருக்கு, அதுவுமே புதனுடைய ஸ்டாரில் தான் இருக்கு. அப்போ கேட்ட 1ஆம் பாதம், இவர் வந்து இந்த லக்னத்துக்கு 8 கூடையவன். இவருடைய 48 வயசுக்கு மேலே, 42க்கு மேலே அந்த சூரிய திசை வரைக்கும் அந்த இம்யூனிட்டியில் அப்படியே இழுத்து போயிருக்கு. அது மேலே சந்திர திசை வரும்போது டோட்டலாக லாஸ், புதிய படங்கள் பண்ண முடியாமல் நிறைய நஷ்டங்களுக்கு ஆளாயிக்கிறாரு. இது போன்ற இப்போ 9 லக்னத்திலே நீசமாக நின்று திசை நடந்தது ஒரு மைனஸ். அட்டமாதிபதி சாரம் வாங்கினது 2வது மைனஸ். 3வது சூரிய திசை நடக்கும் பொழுதே இவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இவருடைய லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்ங்கிறது லேண்டு, ஏதாவது பூமியில் காசு போடுங்க, பூமியை வாங்கி போடுங்க, ஏதாவது கமர்சியல் இதை வாங்கி போடுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு படம் பண்ணுறோம், விற்கிறோம், லாபம் வருது, அடுத்த படம்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். இது போன்ற நேரங்களில் நான் அதை சொல்கிறேன் இல்லையா, சஜஷன் ரொம்ப முக்கியம். பரிகாரங்கள்ங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும். நீங்கள் 10 பணம் வருது, ஒரு 5 பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டில் போட்டு வைங்க. லேண்ட் லார்டு லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே 2ஆம் இடத்துல சொத்து பத்திரம். நல்ல அழகாக குரு பார்வை லக்னத்தையும் ராசியையும் எல்லாம் இருந்தும் அந்த நீச திசை என்னவாயிடுச்சு, டோட்டலாக எல்லா புகழையும் அதுக்கு எடுத்து விட்டுருச்சு. இந்த 10 ஆண்டுகள் தான் உங்களுக்கு லாஸ் ஆசார்னா, அந்த 10 வருஷத்தில் தான் எனக்கு டோட்டலி லாஸ். 2012 முன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் சூரியனும் அட்டமாதிபதி சாரத்தில் தானே இருக்குது. அப்போ எப்பொழுது நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டுமே என்றால், புகழின் உச்சியில் இருக்கும் பொழுது இந்த நிலை நீடிக்குமா, அந்த உச்சியிலிருந்து தவறி அதில் பாதாளத்தில் விழுந்து விடுவேனா, ஒருவேளை விழுவதாக வைத்துக் கொள்ளலாம், இப்பொழுது என்னுடைய சொத்துக்களை எதில் முதலீடு செய்ய வேண்டும், என்றைக்கும் இந்த நிலைமை இப்படியே இருக்காது, அப்போ நாம் ஏதாவது ஒரு வருமானத்திற்கு வழி செய்ய வேண்டும் அல்லவா என்று இவர் சிந்தித்திருக்க வேண்டும். அல்லது இவருக்கு ஜாதகம் பார்த்த இவருடைய குடும்ப ஜோதிடர் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய பார்வைக்கு வருகிறார் இவருக்கு. இப்பொழுது நான் என்ன சொன்னேன், 58 வயசு, இது ஒரு வயசு கிடையாது. 58 முடிஞ்சு 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு லக்னாதிபதியுடைய திசை வருகிறது. இதுதான் இவருக்கு ரொம்ப முக்கியமான திசை. வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம். அப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துலேருந்து திசை நடக்கும்போது வருமானம் ஈட்டக்கூடியவர், வருமானத்தை வந்து இவர் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இந்த லக்னாதிபதியுடைய திசை கொடுத்துரும். இந்த லக்னாதிபதி 2லிருந்து யாருடைய ஸ்டாரில் இருக்கு, 7 கூடையனுடைய ஸ்டாரில் இருக்கு, சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கு இந்த செவ்வாய். பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். 7ஆம் பாவாதிபதி யாரு, மனைவி. மனைவியினுடைய பெயரில் சினிமா படம் எடுக்கலாம், மனைவியை கூட்டாக சேர்த்து எடுக்கலாம், ஜாயின் பண்ணி எடுக்கலாம். வேற 7ஆம் பாவகம் என்பது என்ன, யாராவது உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பார்ட்னர்ஷிப்பாக படம் எடுக்கலாம்.
சினிமா தயாரிப்பில் மூணு பேர் பார்ட்னர்லாம் போடுறாங்கல்ல, பேர் நாலு பேர், அது மாதிரி யாருக்கு பயிரிலையாவது சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ஒரு திரும்ப வரக்கூடிய 7 ஆண்டுகளில் அப்போ அவருக்கு நான் ஐடியா கொடுத்தேன், அந்த செவ்வாயினுடைய திசை நடக்குது, எந்த மாதிரி சப்ஜெக்டு கதையில் சக்சஸ் ஆகும்னு கூட சொன்னேன். போலீஸ், போலீஸ் துறை சார்ந்தது, ஒரு நல்ல நேர்மையான போலீஸ் அதிகாரி பற்றி படம் பண்ணுங்க ஐயா. மலையும் மலை சார்ந்த பிரதேசங்கள் போங்க. கும்கின்னு ஒரு படம் வந்தது இல்லை, யானையை வைத்துக்கொண்டு மிருகங்களை வைத்துக்கொண்டு இது மாதிரி மலை ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கே போய் இடுங்க. ஒரு காலத்தில் ட்ரெயின் படம் வந்து சக்சஸ், ட்ரெயின் படம் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த படம் வந்து நூறு நாள் ஓடும் ரயில். இது போன்று இந்த கிரகங்களுக்கு தக்கவாறு இனி சினிமா கதை ஆசிரியர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதை சார்ந்து நீங்கள் எந்த மாதிரியான கதைகளை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். லவ் ஃபெயிலியர், அதே மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம், அதுக்கப்புறம் சண்டை படங்கள், இதெல்லாம் சண்டையை மையமாக வைத்து இருக்கணும். செவ்வாய் திசை அவருக்கு புலன் விசாரணை படம்லாம் வந்தது பார்த்தீங்களா, அந்த காலம்லாம் எப்படி நாங்கள்லாம் அதெல்லாம் 100 நாள் மேலே ஓடணும் படம், 10 தடவைக்கு மேலே போய் பார்த்துருப்பேன் நான் சென்னையில். அப்போது அந்த மாதிரி டிடெக்டிவான விஷயங்கள், இது மாதிரி நிறைய போரை குறிக்கக்கூடியது, வீரனை குறிக்கக்கூடியது, வீரன் இது மாதிரிலாம் எடுங்கையான்னு சஜஷன் கொடுத்து லக்னாதிபதியினுடைய திசை வரப்போகிறது. இழந்ததை மீர்க்கிறீர்களோ இல்லையோ, இழந்தது திரும்ப வருமா 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 என்று, இளமையை இழந்த இளமையை திரும்ப கிடைக்குமா என்று கேட்பதை விட இன்று முதல் இளமையாய் வாழ்வதற்கு என்ன வழி, இதுக்கப்புறம் தெனாலிராமன் சொன்னது மாதிரி ஒரு கோட்டை அழிக்காம சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோட போடணும். அது மாதிரி இவருக்கு வந்து சஜஷன் கொடுத்து இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சாரம் பெற்ற லக்னாதிபதியினுடைய திசையில் லக்னத்தையும் ராசியும் குரு பார்க்கும்போது பதறிய காரியம் சிதறிவிடும் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய திசை மாதிரி இல்லாமல், சந்திரன் இவருக்கு வேற எங்கிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது, லக்னத்திலே இருந்ததுதான் மைனஸ். லக்னத்தில் வந்து என்ன ஆயிடுது, சந்திரனும் சூரியனும் ஒன்றா சேர்ந்தா பொதுவாக அது அமாவாசை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அமாவாசை யோகம், இவர் பிறக்கும் பொழுது என்ன ஆகிடுறாரு, கரெக்டாக அமாவாசை சதுஷ்பாதம் திதி, கரெக்டாக கிருஷ்ணபட்சம் தேய்பிரை அமாவாசை. அமாவாசை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேங்க, என்னுடைய அனுபவம், அமாவாசை கிரகம் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கும் காலம் அந்த திசை நடக்கும்போது அது வேலை செய்யாது, அது வந்து சூரிய திசையும் இருக்கு பெருசாக நன்மை செய்யலை, அதாவது தோல்வியின் துவக்கம் சூரிய திசை, சந்திரன் தோல்வியினுடைய அது தோல்வியை பண்ணி விட்டுருச்சு. அப்போ உள்ள ஜோதிடர்கள் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இவர் புகழ்பெற்ற ஒரு நடிகரை வச்சு சினிமா எடுக்கும்போது கிட்ட யாரும் நெருங்க முடியாதுல்ல, பெரிய ஆள். அப்போ வரும்பொழுது ஜோதிடர் நாளெலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் யார், நீதிபதியா அல்லது பெரிய அதிகாரியா, அதெல்லாம் கேட்க மாட்டேன், என்ன காரணம், என்ன ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்க விடுங்க. மக்கள் நாயகனுக்கு ஜாதகம் பார்த்தேன், எப்போ 2002 மக்கள் நாயகனுக்கு 1992 உங்களுக்கு சனி திசை, அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து மேஷ லக்னம், அவருடைய ராசி கும்ப ராசி மக்கள் நாயகன். அவருடைய எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, தன்னை முதன் முதலாக படத்தில் அறிமுகப்படுத்தி விட்டு அவருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, அங்கே இனி ஒருத்தர் கூட்டு போகிறார் ஜாதகம் பார்க்க, 2002 போகிறோம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அவர் எனக்கு கொடுத்த தட்சணையே ஒரு 50 ரூபா நோட்டு, ஒரு 20 ரூபா 3 10 ரூபா. ஏன் அவருக்கு நான் கேட்டேன், ஐயா நீங்கள் இல்லை இப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மேச லக்கணத்துக்கு குரு பாக்கியாதிபதி திசை 16 வருஷம் நல்லா இருந்தது, நான் போனேனா ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன், நான் எங்கே போனாலும் சரி அங்கே மனைவி ஒரு பெட்டி வாங்குவாங்க, அங்கே அங்கே அட்வான்ஸு படம் ஓடிக்கிட்டே இருந்தது, நான் எல்லாம் 100 நாள் 150 நாள் 200 நாள் சார், அந்த நேரத்தில் ஜாதகம் நான் எதுக்குங்க பார்க்கணும், மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதி ஆகிய சனி திசை வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ண 92 உங்களுக்கு டவுன் அப்படின்னேன். அப்போ தான் சில படத்து பேர்லாம் சொன்ன, ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அப்போ அந்த படத்துலேருந்து எனக்கு டவுன் அப்படியே 92 2002 + 7 2002க்கு அப்புறம் 2011க்கு அப்புறம் நீங்கள் வெளியில் தெரிவிங்க என்ன, அதுக்கப்புறம் ஒரு அரசியலெல்லாம் வெளியில் வந்தார். ஆக நன்றாக இருக்கும்போது ஜாதகம் பாருங்கள் சினிமா உலகத்தினரே, நீங்கள் வீனஸ் சுக்கிரன், நீங்கள் வந்து எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள், விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய விடியற் காலை பார்க்கக்கூடிய அந்த சுக்கிரன் விடிந்த பிறகு கண்ணில் தென்படாது, அது ஒரு மாய கிரகம், அதனால் எந்த அளவுக்கு நீங்கள்
பிரகாசிக்கிறீங்களோ அந்த நேரத்துல வருங்காலத்தை பத்தி உங்களுக்கு ஃபேவரபிளான அஸ்ட்ராலஜிஸ்ட். என்ன இப்பெல்லாம் சென்னைக்கு கூப்பிட்டீங்கன்னா வர முடியாது, நான் இருக்கிற இடத்துல திருப்பூர்ல இருக்கு, இங்க என்ன நீங்க வந்து பாருங்க அல்லது போன் பண்ணீங்கன்னா போன்ல பேசுவேன். அதனால உங்களுக்கு டேக் டைவர்ஷன் மாற்று பாதையையும் உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் நிலைத்த புகழை அடைய வேண்டும். சுக்கிரன் என்பது நிலையில்லாத புகழ், திடீர்னு 10 கோடம் மேலே கொண்டு போகும், அப்புறம் கீழே டவுனாக தள்ளி விட்டுடும். அதனால இது இந்த பெரியவருடைய பெயர் நமக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டாரு, என்னை பற்றி தெளிவாக சொல்லியிருங்கன்னு சொன்னாரு. இருந்தாலும் வேண்டாம், நீங்கள் மிக சிறப்பாக வரும்போது நீங்களே ஒரு நாள் பேட்டி கொடுக்கலாம் இல்லையா நேயர்களுக்கு. ஆமாம், இந்த லக்னாதிபதி இவர் சொன்னாரு, போர்ப்படம், சினிமா படம், அதே மாதிரி இந்த மாதிரி படம், மலை சார்ந்த பகுதிகள், இப்படிலாம் விவசாயம், விவசாய நிலங்கள், இப்படிலாம் சொன்னார். இதுக்கெல்லாம் லாஜிக்கோட நான் உங்களுக்கு சொல்றேன். எனவே நேர்களே, இது போன்று வாழ்ந்தவர் வீழலாம், வீழ்ந்து கிடக்கக்கூடாது. அதுதான் வாழ்ந்தவர் வீழ்வதில் தவறில்லை, வீழ்ந்து கிடந்தால் வெட்கம்ங்கிறார். அதனால மீண்டும் இவரை ஜம்ப் பண்ணி எழுந்து நடப்பதற்கு வருங்கால 7 வருடங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இழந்ததை பிடிக்கிறீர்களோ இல்லையோ, இனி வருங்காலம் அதைவிட பல மடங்கு நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று கூறி, வருங்கால சோதரர்களே, வருங்க ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட மாணவர்களே, நன்றாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனை ஜாதகம் பார்க்கும்போது இது எவ்வளவு காலம் நீடிக்கும், எந்த மாதிரி வருங்காலத்தில் பிரச்சனைகள் வரும் என்று முன்னமே அறிவிப்பதும் சோதிட விதிதான். மாறும் விதி, மாறாத விதி என்று 2 விதிகள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. மாறாத விதியாக இருந்து அதை எல்லாம் இழக்க வேண்டுமேயானால் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. மாறும் விதி என்ன இருக்கு, கரெக்டா 58 வயசு 6 மாசம் அவருக்கு, இப்போ வந்துட்டு கரெக்டா சந்திர திசை 10வது மாசம் முடிய போகுது. இந்த இன்பிட்டுவின் 4 மாசம் கேப்ல என்னை சந்திச்சுக்கிறார் இல்லையா, இதுதான் மாறும் விதி, இதுதான் வருங்காலம் சிறக்கும். எனவே என்றும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வருங்காலத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஒரு 40-50வது டாபிக்ல வரும் என்று எண்ணுகிறேன். எனவே நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இது போன்ற ஒரு உதாரண ஜாதகம் என்ற நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம். என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.